புனிதர்கள், கரை சேர்க்கும் கிளைகள். நவம்பர் 8 புனித காட்ஃப்ரே. இன்றைய புனிதர் அறிவோம். நீ சூடாகவும் இல்லை, குளிர்ச்சியாகவும் இல்லை, நீ வெதுவெதுப்பாக இருந்ததால் உன்னை துப்பிவிட்டேன் என்று விவிலியம் எச்சரிக்கை விடுப்பது போல, ஆன்மீக வாழ்வில் வெதுவெதுப்பாக இருந்தவர்களை கடுமையாக சாடினார் இந்து. இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. அழைத்தல். சிறுவயதில் தனது தாயை இழந்த புனித காட்ஃப்ரே துறவிகளினுடைய அரவணைப்பில் வளர்ந்தார். அவர்கள் வழியாக ஜப வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் ஈடுபாடு காட்டினார். தாயை சிறுவயதில் இழந்த புனிதர் தந்தையின் உதவியோடு துறவிகளின் ஆடை அணிந்து குட்டி துறவியாக வலம் வந்தார். வளர்ந்த பின் முழுமையாக தன்னை கையளித்த இவருக்கு நோயாளிகளை கவனித்தல் மற்றும் தேடி வரும் ஏழைகளின் தேவைகளை நிறைவு செய்தல் என இரு பணிகள் வழங்கப்பட்டன. இரண்டிலும் மிகுந்த கனவும் பொறுமையும் மிக்கவராய் பணிபுரிந்தார். 2. தலைமை. குருத்துவ பயிற்சி முடித்து குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். இந்நிலையிலேயே நூஜன் துறவு மட தலைவர் நோயுற்றதால் தொடர்ந்து பணியாற்ற இயலாதவராயிருந்தார். காட்ஃப்ரேயை தன் இல்லத் தலைவராக்க வேண்டுமென விரும்பினார். இறைவனின் திட்டம் எதுவாயினும் அதனை ஏற்றுக்கொள்ளும் பக்கவும் கொண்டிருந்த காட்ஃப்ரே நூஜன் மடத்தின் தலைமை துறவியாக பணியாற்றினார். 3. சீர்திருத்தம். ஆன்மீக வாழ்வில் மந்த நிலையினராய் இருந்த துறவிகளை நெறிப்படுத்தினார். துறவிகள் மக்களை சந்திக்கவும் மக்கள் துறவிகளை சந்திக்கவும் ஏற்பாடு செய்த அவர் அவர்களிடையே ஆரோக்கியமான ஆன்மீக நிலையை ஏற்படுத்தினார். இவரின் அதிவேக செயல்பாட்டினால் ஈர்க்கப்பட்ட மக்கள் பலர் துறவிகளாகவும் மாறினர். பல ஆண்டுகள் புதுப்பிக்காமல் இருந்த கட்டிடங்களை தன் உடல் உழைப்பாலேயே நிறைவு செய்தார். 4. மழை தந்த மறையுறை. இறைவாக்கினர் எலியா போன்று புனித காட்ஃப்ரே ஒரு ஜப மனிதராக விளங்கினார். தனது வலிமையான ஜபத்தால் பஞ்சத்தில் வாடிய மக்களின் பஞ்சத்தையும் பசியையும் போக்கினார். ஒருமுறை நகரில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டதால் நீரின்றி உணவின்றி மக்கள் பசியால் துவண்டனர். காட்ஃப்ரேயை சந்தித்து தங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படி கேட்டனர். அனைவரும் நோன்பு இருக்கும்படி கேட்டுக்கொண்ட காட்ஃப்ரே இறைவேண்டலில் மூழ்கினார். ஆலயத்தில் மறையுறை நிகழ்த்த தொடங்கினார். இறைவனின் கருணையுள்ளம் குறித்து அனைவரும் நெகிழ்ந்திருந்த நேரத்தில் மேகம் திரண்டு மழை கொட்டி தீர்த்தது. மறையுறை முடியும் வரை மக்கள் மழையில் நனைந்தனர். செழிப்பாக பொழிந்த மழை பஞ்சம் பசி பட்டினியை விரட்டியது. 5. இரக்கம். ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார். தன் அதிரடி நடவடிக்கைகளால் அனைத்து ஆயர் நின்று தனித்தும் சிறப்புற்றும் காணப்பட்டார். ஏழைகள் மற்றும் நோயாளிகளை அன்புடன் நோக்கினார். ஒருமுறை இவரின் வீட்டிற்கு வந்திருந்த பணியாளர்களுக்காக உணவு தயாரிக்குமாறு பணித்தார். 4 மணி நேரமாகியும் உணவு தயாரிக்கப்படாததால் ஆயருக்கான உணவை கொடுத்து பசி போக்கினார். தன்னை தேடி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பட்டினியோடு அவர் ஒருபோதும் அனுப்பியதில்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட உணவையும் பகிர்ந்து கொடுத்து அவர்களது பசியை போக்கினார். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. செய்யும் பணியில் கடமை உணர்வு அவசியம். 2. கடமை உணர்வு இல்லாதவர்களால் ஒரு காரியத்தை முழுமையாக செய்து முடிக்க முடியாது. 3. கடமை உணர்வின்மை மந்த உணர்வை ஏற்படுத்தும். 4. கடமை உணர்வை வளர்த்து கொள்வது அவசியம். எல்லா துறைகளிலும் சாதித்தவர்களுக்கு அடித்தளம் கடமை உணர்வே. 5. மாணவ பருவத்தில் கடமை உணர்வை வீட்டு பாடங்களை சரியாக செய்வதன் மூலம் வளர்த்து கொள்ள முடியும். 6. எச்செயல் செய்யும் முன் இறை திருவுள்ளத்தை தேடுவது மிகவும் நல்லது.